ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாராவி கிச்சன். இன்றைக்கி நம்ம அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் இட்லி ரைஸ், அரை கப் துவரம் பருப்பு, அரை கப் உளுந்தம் பருப்பு, அரை கப் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு தடவை தண்ணியில் கழுவிட்டு அதில் ஒரு அஞ்சு மிளகாவை சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் அரிசியும் பருப்பையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் உப்பையும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஊற வச்ச தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அரைக்கும்போது இட்லி தோசை மாவு அரைக்கிற மாதிரி மையா அரைக்காமல் கொஞ்சம் நர நிறையா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அடைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி லைட்டாக சூடானதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. தாளித்ததுக்கப்புறம் இதையும் வெங்காயத்தையும் மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடைக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ரெண்டு கரண்டி மாவு எடுத்து தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. நெய் இல்லாட்டி எண்ணெய் ஊற்றி வேக வைங்க. ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. மொறு மொறு அடை ரெடி.